குவார்டர் ஃபைனல் லாஸ்ட் மேட்ச் இது. இந்த மேட்ச் யாரங்க பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் வெர்சஸ் திருச்சி நேஷனல் புதுத்தெரு. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க திருச்சி நேஷனல் புதுத்தெரு. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர் கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீமோட ஓப்பனிங் பேர் வந்துட்டாங்க. சச்சின் மற்றும் விஷால் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்கை அருண். மேட்சோட முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, பெருசாக எம்பவே இல்லை. டாட் பால் செகண்ட் ஒன் ஷாட் ஆச்சு, புல் ஷாட்டுக்கு போனார். செக் பண்ணி கொடுப்பாங்க. போன பால் 1G. தேர்ட் ஒன் துருவா இல்லை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 2G. இப்போ நெக்ஸ்ட் ஒன் அருண் டு சச்சின், ஃபுல் டாஸ் பால் குத்தி பம்பாவும் ஒரு பொறுமையாக போயிடுச்சு. ஒரு ரன் விஷால் ஸ்ட்ரைக்கில் அவர் பிடிக்கும் முதல் பந்து. எக்ஸ்ட் ஆஃபீஸில் லோ டாஸ், ஒரு ரன் ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் அருண் டு சச்சின். மேலே ரொம்ப நேரம் நிற்கிது, கைக்கு போயிருக்கு, விக்கெட் கிடச்சிருக்கு. ஓவரோட கடைசி பந்தில் டவுன் தலுக்கு வந்த பந்து ஐ சைட் விட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வெளில வந்துச்சு. பேட்டை விட்டார், ஆல்மோஸ்ட் பவுண்டரி லைன்ட்ட வரைக்கும் போயிடுச்சு. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 5, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். செகண்ட் ஓவர் போட ரெவல்யூஷனரி ராம் பேட்டில் டு வாட்ச் அவுட் ஃபாராக இருக்க போது. விஷால் ஸ்டெக்கில் முதல் பந்து தூக்கி போட்டிருக்காரு, அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டார். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணியிருந்தால் இந்த கேட்சுக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி வந்திருப்பார்னு சொல்லுவேன். எதிர்பார்க்கல. ஃபீல்டர் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் சுபாஷ் வந்திருக்காங்க. செகண்ட் பால் அவர் எதிர்பார்த்த இடத்துல பந்து போடலை. ஓ தேவா ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அங்கே ஃபீல்டிங் பார்க்கறது கஷ்டமான வேலை, கொஞ்சம் மேடு பலமாக இருக்கும். ரெண்டு ஓடி இருக்காங்க. தேர்ட் பால் ராம் டு சுபாஷ், ஃபாஸ்ட்டாக டர்னாச்சு பட் எம்பவே இல்லை பந்து. இந்த பந்து ஃபோர்த் ஒன் அவுட் சைட் லெக்கில் போட்டார், ஃபாஸ்ட்டாக ஃப்ளாஷியாக பேட்டை விடுவார். அந்த இடத்துல போட்டால் அவர் சுபாஷ் கையிலேருந்து முதல் 6. அடுத்த பந்து சரியா பண்ணலங்க, இவடே சுத்தி விட்டது. ரெண்டு ஓடி இருக்காங்க, இங்க எடுத்தடிக்க ஆள் கிடையாது பட் ரெண்டு ஓட வச்சுக்கிட்டாங்க. அடுத்த பந்து ராம் டு சுபாஷ் தூக்கி போட்டிருக்காரு, பெருசாக டைமிங் கிடைக்கலங்க, ஸ்லோவாக போட்டாரு, குத்தி வேற திரும்பி இருக்கு. ஓவரை முடிச்சிட்டாங்க, ஒரு 6 விட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓவரில் மொத்தமாக. ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட் விட்டு 16 ஆடி இருக்காங்க கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். தேர்ட் ஓவர் போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. ஒரு தொகையிலேருந்து ஃபஸ்ட் ஒன் விஷால் ஸ்டெக்கில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு பந்து, அவர் எதிர்பார்த்த இடத்துல பந்து போடலை. செகண்ட் பால் ஆஃப் ட்ராக்கர் அடிச்சு நவுத்திட்டாருங்க, மொரட்டு ஷாட்டு குத்தி நின்று வந்துச்சு, குத்தி நின்று வந்த பந்து நிற்காம வெளில போயிருக்கு. அடுத்த பந்து அவுட் சைடு ஆஃபில் கவர்ஸில் ஃபீல்டர் ராம், அவர்கிட்ட பிறகு சிங்கிள். மணி டு சுபாஷ், ஐயோ கையில் பட்டிருக்கு, கையில் பட்டு தெரிச்சிருக்கு, ஃபாஸ்ட்டாக பேட்டை விட்டாரு. மணி டு விஷால், ஓவர் ஃபீல்டர் ஹெட் ஆளே இல்லாத பக்கம் போயிருக்கு பட் பவுண்ட்ரி ட்ராவல் பண்ணிடுவேன். இப்போ குத்தி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு, பவுண்ட்ரி போயிடுச்சு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் அவுட் சைட் ஆஃபில் வித்து பேட்டை விட்டார், சரியாக போல அவுட் சைட் எஜ்ஜில் பின்னாடி ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. 1G இதோட ஓவர் முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிவில் ஒரு விக்கெட் விட்டு 29 ஆட்டிருக்காங்க கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவரத்துக்கு தேவா வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் சுபாஷ் டேக்கில் ஷாட்டாக இருந்துச்சு, நின்று புல் பண்ணார். ஃபீல்டர் ரெண்டு பேர் பார்த்து எடுத்துருக்கலாம், ரெண்டு பேரும் ஒரே இடத்துல கிராஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ரன் மட்டுமே. செகண்ட் பால் விஷால் ஸ்டெக்கில் நின்று போய் போனாருங்க, போன பந்து விட்டதுக்கு இந்த பந்து சேர்த்து அடிச்சிட்டாங்க. ஒரு கிரன்ச்சி சவுண்டு கேட்டுச்சு, கிரன்ச்சி ஷாட்டு. தேர்ட் பால் தேவாட்டந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, கேட்டதுக்கு போட்டாருங்க, குத்தி போட வேணாம் ஸ்ட்ரெயிட் அவே சுருவீர்னு சொன்னாங்க. சூப்பர் டெலிவரி, பேட் எடுக்க டைமிங் இல்லை. தேவா டு விஷால் ஸ்டம்ப் லைனில் ஜஸ்ட் பிஃபோர்லேருந்து பெருசாக 80 ஸ்கிட் ஆயிடுச்சு.
லாஸ்ட் மோர் ஷார்ட்டாக இருந்துச்சு. இதுக்கு தாங்க ஒரு உலக உலகினாரு டீப் இந்த கிரீஸ் இன்னாரு அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சு அலைஞ்சி ஒரு ஷார்ட் பிச்சு அந்த போட வச்சுட்டாரு. பவுலர் வந்து இதை உடச்சி இந்த ஓவரில் வரக்கூடிய ரெண்டாவது மேக்சிமம் கடைசி ஒரு பால் பாக்கி இருக்கு இன்னிங்ஸில். சிக்னிபிகண்ட் பால் வேஸ்ட் ஆயிட் நோ பாலா இருக்கும் கொடுத்துருக்காங்க. கேட்ச் பிடிச்சி ப்ரோஜனம் கிடையாது, ரன்ஸ் விடக்கூடாது. கேட்சும் ட்ராப் ஆயிருக்கு, ரெண்டா மாத்திருக்காங்க. அகெயின் விஷால் ஸ்டேக்ல ஃப்ரீ பால். இந்த பால் நல்லா போட்டுக்காருங்க, தெளிவா போட்டாரு. டாட்டு ரன் அவுட்டு, ஃப்ரீ கிட்ட தெளிவா போட்டு ரன் அவுட்டோட முதல் இன்னிங்ஸை முடிக்கிறாங்க. பட் ரன்ஸ் கொண்டாந்துட்டு தான் போயிருக்காரு விஷால். முதல் இன்னிங்ஸ் முடிவில் 45 அடிச்சிருக்காங்க. முதல் பேட்டிங் முடிச்ச கன்னியாகுமரி எக்ஸ் டீம் 46 தேவை 24 பந்தில் நேஷனல் புதுத்தருக்கு டார்கெட். சேஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அஸ்டேக்கில் லாரன்ஸ் நான் செகேஷன்ல மணி இருக்காங்க. அனூப் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காங்க. அவரோட முதல் பால் வழி முதல் பால் ரீப்பரா போட்டிருக்காருங்க. லைனுக்குள்ள வந்திருக்கு பையில் ஒரு ரன் ஒன்ஜி. செகண்ட் பால் ஸ்டம்ப் லைனில், அவர் எதிர்பார்த்த இடத்துல போட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு மினி ஹெலிகாப்டர் லான்ச்சை பார்க்க முடியுது லாரன்ஸ் அவர் கையிலேருந்து. அடுத்த பந்து ஒரு ஸ்லோ ஓவர் ஒன்றுங்க. இவ்வளோ நேரம் பேஸ் போட்டவர் இந்த தடவை பேஸ் போடலை. ஃபாஸ்ட்டாக போட்டார், காலிலே போட்டார். டாட் பால் லாஸ்ட்டு மோர் மாட்டிச்சுங்க, ஸ்லாட்டில் மாட்டிய பந்து. அங்க ஒரு கிணறு ஒன்று இருக்கு, கிணறுக்கே போயிடும் போலக்கு. ரெண்டாவது மேக்சிமம் முதல் ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஸ்லோ ஓவர் ஒன் டவுன் த விக்கெட் போனாரு. ஒரு ஹெலிகாப்டருக்கான முயற்சி டாட் பால் ஓவர முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிவில் விக்கெட் வந்து விடாம 14 ஆடி இருக்காங்க நேஷனல் புதுத்தெரு. செகண்ட் ஓவர் போட பில்லா வந்திருக்காங்க சஜி பில்லா. கிரிப்பிங்கே வேற மாதிரி டிஃப்ரெண்டாக பிடிச்சிருப்பாரு இவர். ஃபர்ஸ்ட் ஒன் மணி ஸ்டைக்கில் தூக்கி போட்டாருங்க. உலக்கற்று வேரியேஷன் பேட்டில் பல டாட் பாலோட ஷாட் பண்ணியிருக்காரு ஓவரை. செகண்ட் பால் டவுன் த விக்கெட் போனார், பாடியில் பட்டிருக்கு டாட் பால். தேர்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு, இங்கே நின்றுச்சுங்க. ஒரு சாக்ரிஃபைஸை பார்க்க முடியுது. மூணு பால் டாட்டு, மூணாவது பால் ரன் அவுட்டு. ஒருத்தவன் நல்லாவே தூக்கி போட்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சைட். அப்புறம் நகர்ந்து போய் ஆட பார்த்தாங்க. எங்கே இருக்காரு பாருங்க, லைன் கிட்டே இருக்காரு வயலன்ட்ட. லாஸ்ட் மூ ஃபாஸ்ட்டாக போட்டாரு, பேக் போர்டில் நின்று தட்டினாரு. தட்டினதுக்கே தலையை தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா ஏஸ் போயிருக்குங்க. ஒரு ஒரு கடைசி பந்து போட்டாருங்க, நல்ல சவுண்டுங்க பேட்ல, சரியான சவுண்டு. இதுவும் மேக்சிமம் தான் இருக்க வாய்ப்பு. பேக் டு பேக் ரெண்டு மேக்சிமம் பார்க்க முடிஞ்சு இந்த ஓவரில். இந்த ஓவர்லேயுமே ரெண்டு ஆறை பதிவு பண்ணியிருக்காரு லாரன்ஸ். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 26 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டு நேஷனல் புதுத்தெரு. 12 பால் பாக்கி இருக்கு, 12-20 தேவை. இந்த ஓவர் பேசி போர்டு தான் கண்டிப்பாக போட போறாரு. வினோத் வந்துட்டாங்க, எதிர்பார்த்தபடி வினோத் வந்திருக்காரு. ஸோ எக்ஸ்ட்ரா பேஸ் எதிர்பார்க்கலாம். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் ஸ்கை அருண் ரைட்டா மறந்து வைக்கல இருந்து. ஃபர்ஸ்ட் ஒன் வினோத் அருண் ஃபாஸ்டா இருந்துச்சு, பேட்ல ஆட்டாரு ஒரு ரன். செகண்ட் பால் லாரன்ஸ் ஸ்டிக்ல ஃபாஸ்டா போட்டார். ஒரு ஹெலிகாப்டர் இங்கேயே சுத்திருச்சு, லேண்டட் ஹியர் சேஃப்லி. ஒரு ரன் தட் பால் த்ரூவா ஐயோ கையில பட்டு வெள்ள விழுந்திருக்கு. ஒருத்த ஒன் எக்ஸ்ட்ரா பேஸ்ல ஃபுல் டாஸ் பால் பிச்சுட்டு போயிடுச்சுங்க. 1G அங்க கிடைக்கும். லாஸ்ட் டூ மோர் எக்ஸ்ட்ரா பேஸ் பாடி லைன் பாடி அட்டாக் விழுந்திருக்கு, பேட்ல ஆட முடியல. டாட் பால் ஓவரோட கடைசி பந்து அருண் ஸ்டைக்கா பா ஐயோ ஃபாஸ்ட்டாக போட்டார் லோட்டாஸ். காற்று அடிக்கலங்க இது வரைக்கும், காற்று அடிக்காத டைம் கைக்கு போய் விழுந்துருக்கு. ஓவர் முடிஞ்சிருக்கு, ஐ திங்க் ரெண்டு விக்கெட் விட்டுருக்காங்க நேஷனல் புதுத்தேரு. 31 ரன் ஆடிருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு அகில் வந்திருக்காங்க, சேக்கல் அகில். 6 பாலுக்கு 15 தேவை. லாரன் ஸ்டைக்கில்
உல்டாஸ் பால் அவுட் சைடு ஆஃப்ல குத்தி திரும்பி போகணும்னு தோணுது. ஒன் ஜி அவங்களும் எடுத்துப்பாங்க, இவங்களும் லாரன்ஸ் அவரை தான் சைக்கிள் வைக்க பார்ப்பாங்க. செகண்ட் பால் அஞ்சு பால்ல 14 தேவை. ஒரு ஹெலிகாப்டர் பார்க்க முடியுது. வினோத் கையோ கைக்குள்ள போந்து போயிருக்கு. பவுண்டரியா இருக்க வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு. பாப்போம் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் 4 பால்ல 10 ரன் தேவை. ஸ்லோவாக போட்டாங்க, நேருக்கு நேராக சிங்கிள். ஒரு ரெண்டில் நிற்க வச்சு ஓடுவாங்கன்னு தோணுது. த்ரோ இங்கே ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு, அவங்களுக்கு தேவைப்பட்ட விக்கெட் கிடச்சிருக்குங்க. லாரன்ஸ் அவங்களோட விக்கெட் லாஸ்ட் ஓவரில் பிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிற்க வச்சு ஓடிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஃபாஸ்ட்டாக ஓடிட்டாங்க. 9 ரன் தேவை. ஃபுல் டாஸ் பால் அவுட் சைட் ஆஃபில் கவர்ஸ் சஜிபுல்லாட்ட பேருக்கு, சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன் லாஸ்ட் ரெண்டு பால் 8 ரன் தேவை. பின்னாடி போயிருக்குங்க, மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டாங்க சொல்வேன். கடைசி பந்து ஒரு பாலுக்கு 7 ரன் தேவை. அடிச்சா டிரா பண்ணலாம். கட்டர் சொல்லிக்கிட்டே போட்டாரு, ஸ்லாட்டில் போட்டாரு. ஒன் பவுன்ஸ் பவுண்டரி போயிருக்குங்க. லாஸ்ட் ஓவரில் வந்து தட்டி தூக்கிட்டாங்க கன்னியாகுமரி. மேட்ச் பிட்வீன் நேஷனல் புதுத்தெரு ஃப்ரம் திருச்சி டீம் வெர்சஸ் கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம். கன்னியாகுமரி எக்ஸ்ட்ரீம் பிரைஸ் ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுறாங்க. லாஸ்ட் டைம் நடந்த டோர்னமெண்ட்டில் நம்ம வர முடியல, ஆடுகளம் சேனலில் எடுத்திருந்தாங்க. அப்போ வந்து இவங்க வந்து கன்னியாகுமரி டீம் வந்து வின்னர்னு சொல்லியிருந்தாங்க, சாம்பியன்ஸாக.